ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேங்க. நேற்று எப்போ நியூ இயர் கொண்டாடுறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெஜ் ஃப்ரைடேஸ் தாங்க செய்ய போகிறோம். ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. இதோட இன்க்ரீன்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ப்ளீஸ் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ஒரு கடாயில் பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாங்க. நல்லா எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறமா ரெண்டு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நல்லா வந்து வெங்காயம் ப்ரௌனிஷ் ஆனதுக்கப்புறமா நம்ம பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம். பச்சை பட்டாணி பார்த்து நான் வந்து 50 கிராம் சேர்த்துருக்கேங்க, நீங்களும் சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். இப்போ தக்காளி முன்னாடியே சேர்த்துக்கலாம். தக்காளி பார்த்திங்கன்னா ரெண்டு தக்காளி எடுத்துருக்கேங்க. நல்லா வெந்துருட்டும். கோஸ் பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருக்குங்க, கோஸ் வந்து அரை கோஸ் எடுத்துருக்கேன். கேரட் வந்து ஒரு கேரட் எடுத்துருக்கேங்க. அதுவுமே சொல்லி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ காய்கறியில் வேகிறதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்தா போதும். வேலை வந்ததுக்கப்புறமா உப்பு, கொத்தமல்லி பொடி, சில்லி பொடியெலாம் 1/1 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. தேவையளவு காரமும் சேர்த்துக்கோங்க, போதும். இப்போ தக்காளி சாஸ், சோயா சாஸ் பார்த்தீங்கன்னா 1/1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கலக்கிக்கோங்க. நல்லா வணங்கினதுக்கப்புறமா பாஸ்மதி ரைஸ் சேர்த்துக்கலாங்க. நான் வந்து 2 கப் பாஸ்மதி ரைஸை நான் வேக வச்சுருக்கேன். உங்களுக்கு வந்து பாஸ்மதி ரைஸ் எப்படி வேக வைக்கிறது அப்படிங்கிற வீடியோ ஒன்று கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். இப்போ நல்லா வந்து கலரிக்கலாம். நல்லா சூப்பராக வந்துருச்சுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப நல்லா இருந்துச்சு. இன்னும் லைட்டாக காரம் இருந்துச்சுங்க, அவ்வளோதாங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை பாய்.